மாண்புமிகு உறுப்பினர் கண்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இந்த மாமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் மறைந்த எனது தந்தையார் பெரியவர் எஸ் சிவசுப்பிரமணியம் ஆகியோரை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழாவிற்கு வெல்கம் என சொல்லி கேரளாவும் அழைத்ததில் மலையாளம் சம்சாரித்து நற்பெயரை பெற்றவர், திராவிட மடல் ஆட்சியினை கண்டவர், பிற மாநிலம் வரை நீச்சையினை தந்தவர், சோழர் அருங்காட்சியகம் தஞ்சையில் அமைத்திட ஆணையிட்டு வாழும் ஆரூர் சோழன் என்றே நிரூபித்தவர், அண்ணாவின் டாக்டர் கலைஞரின் ஆட்சியினை தமிழகத்திற்கு தந்தவர், பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியன்ப நாட்டிற்கு வைந்து என்று குரல் சொல்கிறது. நோயற்ற வாழ்வு, விளைச்சல் மிகுதி, பொருளாதாரம், வளம், இன்ப நிலை மற்றும் உரிய பாதுகாப்பு ஐந்தும் ஒரு நாட்டிற்கு அழகு. அந்த அழகிய நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் கடந்த 2 ஆண்டுகளாக கண் துஞ்சாமல், எவருக்கும் அஞ்சாமல், எவருக்கும் அடிபணியாமல், எவருக்கும் தலை குனியாமல் வீரநடை போடும் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியின் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஆம், புலிக்கு பிறந்தது புலியே ஆகும். எங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் நாட்டின் நலன் காக்கும் நல்லவர், ஓட்டளித்த மக்களுக்கு உதவுகின்ற வல்லவர். சென்னையிலே உலகளாவிய விளையாட்டுக் கழகம் சின்னவரின் முயற்சியிலே சிறப்பாக உருவாகும். சுற்றுலா தலங்களிலே மதியங்காடி அமைத்து மகளிர் வாழ்வில் ஏற்றம் காண திட்டம் தீட்டியவர். கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் தந்து எங்கள் இளைய கலைஞரே, அண்ணன் உதயநிதியே, தமிழக மக்களின் இதயநிதியே, பெருமையுடையவர், ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் என்ற குரலில் அரிய செயல்களை உரிய வழிமுறையில் செய்து முடிக்கும் திறமையுடையவர்கள் பெருமைக்குரியவர்கள் என்று சொல்கிறார் அண்ணன் உதயநிதி அவர்கள். எங்களின் பெருமை மட்டுமல்ல, அவர் தமிழ்நாட்டின் பெருமை. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர்களுக்கும் பேரவை துணைத்தலைவர்களுக்கும், அதுபோன்று மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களுக்கும், எங்களுடைய மாவட்ட செயலாளர் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கும், ஏனைய அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அரசு கொறடா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிதறிக் கிடக்கின்ற இளைஞர்களின் ஆற்றலை ஒருமுகப்படுத்தி ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபட செய்ததுதான் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற இந்த துறையில் பேசுகின்ற வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உதயசூரியனின் எழுச்சி திராவிடத்தின் மலர்ச்சி, உதயநிதி எழுச்சி இளையோர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, ஒற்றை செங்கலில் உலகமே கொண்டது மிரட்சி, அது வரலாற்றில் நீங்கள் செய்த புரட்சி. ஒற்றை செங்கலால் புரட்சியால் வரலாற்றை புரட்டி போட்டிருக்கும் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையில் பல்வேறு புரட்சிகளை இன்றைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதை கண்டு நாங்கள் எல்லாம் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னை இந்த இடத்திற்கு வெற்றிவாக சூடி அனுப்பி வைத்திருக்கின்ற எனது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அவைக்கு வந்த நேரத்தில் ஒரு பக்கம் கொரோனா லாக்டவுன் அறிவித்த ஒரு சூழ்நிலை, அதோடு இல்லாமல் இந்த மன்றத்திற்கு வருகின்ற நேரத்தில் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார்கள். கடந்த காலங்களிலே இருந்த நிதி நிலைமை கடந்த ஆட்சியாளர்கள் மோசமான நிலைக்கு கொண்டு சென்றதை அறிந்தபோது நாளெல்லாம் உள்ளபடியே முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறோமே, தொகுதிக்கு என்ன செய்ய போகிறோம் என்று ஒருவித பயத்திலே இருந்தேன். ஆனால் என்னுடைய ஜெயங்கொண்டம் தொகுதியிலே பல்வேறு சிறப்பான திட்டங்களை இந்த 2 ஆண்டுகளில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பிலை கிடந்த ஜெயங்கொண்டம் நிலக்கரி திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விவசாயிகளிடத்தில் 8374 ஏக்கர் நிலங்களை மீண்டும் இந்திய வரலாற்றிலே திருப்பி ஒப்படைத்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்பதை நேரத்தில் நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன். அதே போன்று மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் ஆடி திருவாதிரை அரசு விழாவாக அறிவித்தது, தொல்லியல் துறை நடைபெறுகின்ற மாளிகைமேடு அகழ்வாராய்ச்சிக்கு அருங்காட்சியகம் அமைப்பதற்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவித்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவிக்கிறேன். அதேபோன்று மருத்துவத்துறையிலே
ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி 30 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். அதேபோன்று ஆண்டிமடம் பெரியாத்துக்குறிச்சியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை வழங்கியிருக்கிறார்கள். அதேபோன்று பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் கட்டுமானத்துறையில் 2 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் பல்வேறு கட்டிடங்கள் என்று 6 கோடி ரூபாய்க்கு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அதேபோன்று உயர்கல்வித்துறையிலே ஜெயங்கொண்டம் அரசு கலைக்கல்லூரிக்கு 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். நீர்வளத்துறையிலே 3 கோடி ரூபாய்க்கு மேல் பணிகள் நடைபெற்றிருக்கிறது. வேளாண்மை துறையிலே 2 வட்டார வேளாண் விரிவாக்க மையங்கள் கட்டப்பட்டிருக்கிறது 2.36 கோடியிலே. அதேபோன்று ராஜேந்திரப்பட்டினம் தொடங்கி ஜெயங்கொண்டம் வரை 4 வழிச்சாலை அமைப்பதற்கு 165 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணியையும் இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பணிகள் நெடுஞ்சாலைத்துறையில் 245 கோடி ரூபாய்க்கு நடைபெற்றிருக்கிறது. அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை கிராம சாலைகள் திட்டத்தில் 29 கோடி ரூபாய்க்கு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஊரக வளர்ச்சித்துறையிலே பல்வேறு பணிகள் சாலைகள் பாலங்கள் பள்ளி கட்டடங்கள் என்று 19.62 கோடி ரூபாய்க்கு நடைபெற்றிருக்கிறது. கூட்டுறவுத்துறையிலே இன்றைக்கு புதிய அங்காடிகள் முழு நேரக்கடை பகுதி நேரக்கடை நகரம் நியாயவிலைக்கடை என்று 13 கடைகள் இந்த ஆட்சியிலே மட்டும் என்னுடைய தொகுதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துறையில் ஜெயங்கொண்டத்திற்கு புதிய மின் செயற்பொறியாளர் அலுவலகத்தை வழங்கியிருக்கிறார்கள். 3 துணை மின் நிலையத்தை அமைப்பதற்கு உத்தரவு வழங்கி அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, சுதந்திரமடைந்த காலத்திற்கு பிறகு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடந்திருக்கிறது. 375 மின்மாற்றிகளை என்னுடைய தொகுதியிலே மட்டும் வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு நான் நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமாதிரி நகராட்சி நிர்வாகத்துறையில் 27 கோடி ரூபாய் அளவிற்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஜெயங்கொண்டம் நகராட்சி, உடையார்பாளையம் பேரூராட்சி, வரதராஜம்பேட்டை பேரூராட்சி என்று பல்வேறு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஆக மொத்தம் கூடுதலாக 375 கோடி ரூபாய்க்கு மேல் நான் குறிப்பிட்ட இந்த பணிகள் மட்டும் இன்னும் நிறைய பணிகள் நடைபெற்றிருக்கிறது, என்னுடைய தொகுதியில் நடைபெற்றிருக்கிறது. அதற்கும் நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையில் பேசக்கூடிய வாய்ப்பினை வழங்கியதற்கு பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோன்று இன்றைக்கு எல்லா உறுப்பினர்களும் குறிப்பிட்டு சொன்னது போல சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி உலகமே வியக்கின்ற வகையில் தமிழ்நாட்டிலே நடத்தி தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களும் பாராட்டக்கூடிய அளவிற்கு, ஏன் டெல்லியே அதிர்ந்து போகிற அளவிற்கு இன்றைக்கு மிக சிறப்பாக நடத்தியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அண்ணன் உதயநிதி அவர்களும். அதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியை மிக சிறப்பாக நடத்தியிருக்கின்றார்கள். சென்னையிலே உலகளாவிய அதிநவீன விளையாட்டு அரங்கத்தை அமைத்து சர்வதேச விளையாட்டு வீரர்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்து பெருமை சேர்க்கின்ற ஒரு பணியை இன்றைக்கு நம்முடைய துறையிலே நடக்கவிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதேபோன்று ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தை நவீன வசதி கட்டமைப்போடு செய்யக்கூடியதற்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். 45,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சியை வழங்கி இன்றைக்கு இளைஞர்களுக்கு புத்துணர்ச்சி இந்த அரசு தந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் உள்ளூர் வல்லுநர்களை கொண்டு ஊரக இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு 1000 புதிய திறன் பள்ளிகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்குவதும், அதேபோன்று அனைத்து மாவட்டங்களிலும் 100 இளைஞர் திறன் வேலைவாய்ப்பு முகாம்கள் திருவிழாக்களை நடத்தி மிக சிறப்பாக இன்றைக்கு பல இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த துறை இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு பள்ளிகளை தவிர தனியார் பள்ளிகளிலே விளையாட்டுகளுக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை. அவரெல்லாம் தேர்ச்சி விதத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இன்றைக்கு பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லோரும் கையடக்க செல்போன்லேயே இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை மூழ்கடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை மாற்றுவதற்கு அனைத்து பள்ளிகளிலும் விளையாட்டு வகுப்பை கட்டாயமாக்க வேண்டும் என்ற நிலையை நம்முடைய அரசு உருவாக்க வேண்டும். அதேபோன்று கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் பல்வேறு விளையாட்டுகளிலே தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இன்றைக்கு பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி நம்முடைய அரசு தமிழ்நாட்டில் பல்வேறு சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். யோகா போன்ற வகுப்புகளை துவக்க நிலை பள்ளியிலிருந்தே துவங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோன்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் விளையாட்டுத் திடல்கள் கிராமப்புறங்களில் அமைக்கப்பட்டு உடற்பயிற்சி கருவிகள்லாம் வழங்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையால் இன்றைக்கு பல கிராமங்களில் பல இளைஞர்கள் இன்றைக்கு விளையாட்டிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான லட்சியத்தினை செஸ் தம்பியை உருவாக்கியவர் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் என்பதை
இந்த அவையிலே பெருமையோடு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வெற்றியை நோக்கிய பயணத்தில் நேரத்தை நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒதுக்கி திறம்பட செயல்படுவது எங்களுக்கு மிகுந்த வழிகாட்டியாக உள்ளது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே எங்கள் முன் நின்று எங்களை வழிநடத்துவது போல் அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்கொள்வதே வாழ்நாளில் லட்சியமாக வைத்துள்ள அண்ணன் உதயநிதி அவர்கள் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்த தேவை வேண்டியதில்லை. இந்தியாவே உங்களை யார் என்று இன்றைக்கு உற்று நோக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அதேபோன்று இன்றைக்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில் கொள்கை விளக்க குறிப்பில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை இன்றைக்கு முன்னெடுத்து செயல்படுத்துவதற்கு அறிவித்திருக்கிறார்கள். நீர்வளங்களை மேம்படுத்துவது, வேளாண் உற்பத்தி விளைச்சல் மற்றும் சந்தைப்படுத்துவதற்குரிய இணைப்புகளை உருவாக்குவது, அனைவருக்கும் வீடு வழங்குகின்ற திட்டம், இந்த நாட்டில் குடிசைகளே இல்லை என்ற நிலையை உருவாக்கி 10 ஆண்டுகளில் 20 லட்சம் கான்கிரீட் வீடுகளையும் நகர்ப்புறங்களிலே 9.75 லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகளையும் உருவாக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று கல்வியின் தரத்தை உயர்த்துவது, சுகாதார குறியீடுகளை மேம்படுத்துவது, அனைவரும் உள்ளடங்கிய சமூகம், உள்கட்டமைப்பு என்று, தொழில் வளர்ச்சி, திறன் மேம்பாடு என்று எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் அளித்து இன்றைக்கு பல்வேறு சிறப்பான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. தமிழின் பண்டைய கால வரலாற்றை பண்பாட்டினை பறைசாற்றும் விதமாக நெல்லையிலே பொருணை அருங்காட்சியகத்தை காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திலே கீழடி அகழ்வாய்வு பகுதி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள். சிவகங்கை மாவட்டம் கீழடி, ஈரோடு மாவட்டம் கொடுமணல், தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, இப்படி அதுபோன்று எங்களுடைய அரியலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேடு, இப்படி பல்வேறு அகழ்வாராய்ச்சி பணிகள் இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோன்று மாண்புமிகு முதலமைச்சருடைய கலாய்வில் முதலமைச்சர், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம், நான் முதல்வன் என்று பல்வேறு மிக சிறப்பான திட்டங்களை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையிலே இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விளையாட்டுத்துறையிலே எங்களுடைய மாவட்டத்தின் கோரிக்கைகளை இந்த நேரத்திலே நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அரியலூர் மாவட்டத்திற்கு மிக முக்கியமான செயற்கைழை ஹாக்கி மைதானம் அமைத்தர வேண்டும். மாவட்ட விளையாட்டு அரங்கத்திற்கு கைப்பந்து மைதானம் தேவைப்படுகிறது. இந்த விளையாட்டு விடுதி மாணவர்கள் இருப்பதால் இந்த மைதானம் தேவை. கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் 200 யூனிட்டிலிருந்து 300 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 750 யூனிட்டிலிருந்து 1000 யூனிட்டாக உயர்த்தி வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று அரசும் கோஆப்டெக்ஸ் என்றவுடன் இணைந்து வழங்கிய நெசவாளர் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் கடந்த ஆட்சியிலே நிறுத்தியிருக்கிறார்கள். அதை மீண்டும் நெசவாளர்களுக்கு வழங்கிட ஆவண செய்ய வேண்டும். ஓய்வு பெற்ற நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை 1000 லிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தர வேண்டும். அரியலூர் மாவட்டத்தில் குறிப்பாக என்னுடைய தொகுதியில் 26 நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே என்னுடைய ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு உதவி இயக்குனர் அலுவலகம் நெசவாளர் துறையிலே ஒன்று வழங்க வேண்டும். கோஆப்டெக்ஸ் மூலம் கொள்முதல் செய்து ஆந்திர மாநிலம் ஆப்கோ நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உடையார்பாளையம் வருவாய் வட்டத்தை பிரித்து தாப்படுறை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா உருவாக்க வேண்டும். கொள்ளிடம் ஆற்றில் உள்ள மணல் திட்டுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொள்ளிடத்திலிருந்து மாமன்னன் ராஜேந்திர சோழன் கட்டமைத்த பொன்னேரிக்கு தண்ணீர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். கும்பகோணம் ஜெயங்கொண்டம் வழியாக விருதாச்சலம் வரை புதிய அகல ரயில் பாதை திட்டம் அமைக்க ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இனிவை 40 என்னும் நூலில் ஆற்றும் துணையால் அறஞ்செய்கை முன்னினிதே, பார்ப்பாட்டார் கூறும் பயமொழி மாண்பினிதே, வாய்ப்புடையராகி வளவைகள் அல்லாரை காப்புடைய கோடல் இனிது என்ற பொருள். அதனுடைய பொருள் என்னவென்றால், இயன்றவரை அறத்தை புரிவது மிக இனிதாகும். நல்ல நெறியில் செல்பவர்கள் பேசும் பயனுடைய பேச்சின் பெருமை இனிதாகும். கல்வி அறிவில் சிறந்தவராய் அச்சமேதும் இல்லாவரை பாதுகாப்பாக ஏற்றுக்கொள்ளுதல் இனிதாகும். இயன்றவரைக்கும் அல்ல, தாம் இருக்கும் வரைக்கும் அறம்புரிவதே வாழ்வாய் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர் அறிவிக்கும் அறிவிப்புகள் ஒவ்வொன்றும் தமிழினத்தின் பெருமையை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கிறது. இத்தகைய அறிவில் சிறந்தவரை அச்சமேதும் இல்லாதவரை பாதுகாப்பாய் இந்த நாடே ஏற்க வேண்டும். அதுதான் நமக்கெல்லாம் இனிதாக இருக்கும் என்பதை நேரத்திலே தெரிவித்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இனியவை 40 இருக்கும், 40 நமக்குத்தான். இந்தியாவை உற்றுநோக்கும் தேர்தலில் 40 நமக்குத்தான். இந்தியாவை தீர்மானிக்கும் தலைவர் கிடைத்திருப்பதும் நமக்குத்தான். இந்திய நாடு எங்கள் மாண்புமிகு முதல்வருக்கு, தமிழ்நாடு என்றும் எங்கள் இளையவருக்கே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்ச
பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.